ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்மா அஃபீஷியல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வாஸ்து பூஜை தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து பால் காய்ச்சி, அதுக்கு முன்னாடி நாள் வந்து வாஸ்து பூஜை. அதுதான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கீழே கடையில் தான் நாங்கள் வந்து இப்போ அந்த பூஜை பண்ணுறோம். நாங்கள் வந்து ஐயர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த சாமி ஃபோட்டோ எல்லாமே வச்சு எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம். ஐயர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் அலங்காரம் பண்ணிவிட்டு மேலே வீடு எல்லாமே வந்து இது பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இந்த கோலம் பார்த்திங்கன்னா, எல்லா வாஸ்து பூஜையிலையுமே ஐயர் வந்து ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு வருவார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து எங்களவே போட சொல்லிட்டார். இந்த கட்டத்துக்கெல்லாம் நிறைய கதை இருக்குது. இந்த கலர் கூட வந்து அவர் சொன்ன கலர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கோலம் வந்து என்ன சொல்கிறது, அந்த எல்லாவோட அதிதேவதைகளையும் அந்த கோலத்தில் வந்து நிற்க வச்சு அந்த பூஜை பண்ணுவாங்கன்னு ஒரு இது அது இருக்குது. இப்போ நான் வந்து அவர் வர லேட் ஆகிட்டனால நான் வந்து வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து டபுள் பெட்ரூம் உள்ள வீடு. இது ஒரு பெட்ரூமு, என்ட்ரன்ஸ்லேயே ஹால் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெட்ரூமு, இது வந்து கிச்சனு. இன்னொரு பெட்ரூம் அது பக்கத்துலேயே இருக்குது. இதே மாதிரி தான் வந்து மேலேயும் அதே செட்டப்பில் தான் இருக்கும். பூஜை ரூம் வந்து சின்னதாக பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஐயர் வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹோமக்குண்டம் இதெல்லாம் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதையும் அதுக்குள்ள வேலையும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி லெமனில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்கிறது, அப்புறம் விளக்கு அந்த கார்த்திகை சுட்டியில் வந்து திரி போட்டு அந்த மூளை மூளைக்கு வைக்க சொல்லியிருந்தாங்க. கீழே கடையில் வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மூளை மூளைக்கு வந்து கார்த்திகை சுட்டி வைக்க சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த லெமனுமே வந்து அந்த லெமனு உப்பு இது எல்லாமே வந்து கார்த்திகை சுட்டி வைக்கிற இடத்துலே மூளை மூளைக்கு அதுவும் வைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அத்தையும் மாமாவும் பூஜையில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இஸ்கான்லேருந்து தான் நாங்கள் வந்து இவங்களை கூப்பிட்ருந்தோம். ஐயர் வந்து எல்லாருமே இஸ்கான்லேருந்து தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து இடையிலே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எங்களை வந்து அந்த லெமனு விளக்கு இது எல்லாமே வந்து கொண்டு போய் வச்சுட்டு வர சொல்லிட்டார் அவர். அந்த கோலம் பக்கத்திலே வந்து கலசம் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கங்கே வச்சுட்டு வர்றதுக்காக வந்தாச்சு. வாஸ்து பூஜைங்கிறது வந்து எப்போதுமே வந்து அந்த வீட்டில் இருக்கிற வந்து கெட்டதெல்லாம் போய் நல்லதெல்லாம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தான் வந்து அந்த வாஸ்து பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் ஊர்லெலாம் வந்து பூமி பூஜை பண்ணும்போதே வந்து அது பண்ணிடுவாங்க. பட் சிட்டி சைட்லாம் வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் தான் வந்து வாஸ்து பூஜை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான். அந்த கோலம் கூட அதுக்காக தான் சொல்லுவாங்க. அவள் அந்த கோலத்துக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கூட அவர் சொன்னார், பட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரியே எல்லா இடத்துலையுமே மேலே
கடையில் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி விளக்கு வச்சு லெமன் அந்த இதெல்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அந்த தீய சக்தி அந்த இதெல்லாம், அதுக்கு வந்து ஒரு வாஸ்து பலின்னு சொல்லுவாங்க. வாஸ்து பலி கொடுக்கறதுக்காக அந்த ஒயிட் ரைஸில் மஞ்சள் தூள் கலந்து ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாரு. அதை வந்து அந்த மாதிரி வாசலில் வச்சு 9 இதாக வச்சுருந்தாங்க, 9 உருண்டையாக சாதம் வச்சு அதுக்கு நடுவில் தேங்காயில் விளக்கு போட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணாங்க. பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வச்சு அதுக்கிட்ட வந்து ஒரு பூஜை பண்ணினாங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு வாஸ்து பலியாம், அந்த ஒயிட் ரைஸில் வந்து மஞ்சத்தூள் போட்டு ரைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது வந்து வாஸ்து பலின்னு சொன்னாங்க. அது பண்ணி அங்கனே ஒரு பூஜை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அந்த ஹோமகுண்டம் வந்து பற்ற வைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சூடம் இது பண்ணி ஹோமகுண்டம் பற்ற வச்சு இங்கேயும் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதே இடத்துல தான் நாளைக்கும் வந்து பூஜை வந்து பண்ண போகிறாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு நாளைக்கு மறுபடியும் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் வந்து பால் காய்ச்சிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.